அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி நம்ம வீடியோக்கு முன்னாலேயே பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய செயல் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் யூனியன் ஆஃப் இந்தியா புதிய செயல் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் நிதிஷ் ரஞ்சன் ரஞ்சன் தான் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட புதிய செயல் இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க நேற்று நம்ம பார்த்திருப்போம் என்ன இந்தியன் வங்கிக்கு இம்ரான் அமீன் சித்திக் நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு நிர்வாக இயக்குநராக ஸ்ரீமதி சொல்லிட்டு இன்னைக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட செயல் இயக்குநராக நிதிஷ் ரஞ்சன் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது மும்பை சிட்டி அணி ஸோ இந்தியன் சூப்பர் லீக் தொடர் நடந்திருக்குது அதில் மும்பை சிட்டி அணி ஏடி கே மோகன் பகான் அப்படிங்கிற ஒரு அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றுக்கிறாங்க இதற்கான தொகை எவ்வளோ அப்படின்னா எட்டு கோடி ரூபாய் இந்த மும்பை சிட்டி அணிக்கு எட்டு கோடி ரூபாய் பரிசு தொகை கொடுத்துருக்குறாங்க தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது கேவி வி ஜெய்ஸ்ரீ கேவி ஜெய்ஸ்ரீக்கு தான் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது தமிழுக்கு ரைட்டாக மலையாள எழுத்தர் மனோஜ் குரூர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அவர் நிலம் பூத்து மலர்ந்த நாள் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு அந்த நாவலை இந்த கேவி ஜெயஸ்ரீ தமிழில் மொழிபெயர்த்துக்கிறாங்க ஸோ இந்த நிலம் பூத்து மலர்ந்த நாள் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சிருக்குது இதற்கான பரிசு எவோம் அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் இதே சாகித்ய அகாதமி விருது நூலுக்கான இலக்கியத்துக்கான விருது அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க இது மொழிபெயர்ப்புக்கான விருது அப்படின்னால ஐம்பதாயிரம் ரூபாய் சாகித்ய அகாதமி அமைப்பு இருக்கு இல்லையா அந்த அமைப்போட தலைவர் பேர் என்ன அப்படின்னா சந்திரசேகர கம்பரா ஆர்ஹச் ஃபைவ் சிக்ஸ்டி ரக சவுண்டிங் ராக்கெட் விண்ணில் செலுத்திய நாடு எது ஆர்ஹச் ஃபைவ் சிக்ஸ்டி ரக சவுண்டிங் ராக்கெட் விண்ணில் செலுத்திய நாடு எது இந்தியா இந்தியா இஸ்ரோ தான் அதாவது உயர் வளிமண்டல பரப்பில் நிலவுற காற்று மற்றும் பிளாஸ்மா அயணிகள் தொடர்பான ஆய்வுக்காக இஸ்ரோ சார்பில் சவுண்டிங் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில செலுத்தப்பட்டிருக்குது அதாவது ஆர்ஹெச் ஃபைவ் சிக்ஸ்டி ரக சவுண்டிங் ராக்கெட் பனிரெண்டாம் தேதி இரவு வெற்றிகரமாக இஸ்ரோ சார்பில் ஏவப்பட்டிருக்குது இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆகஸ்ட் பதினைந்துல தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு ஹெட் குவா்டர்ஸ் பெங்களூர் தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா கே சிவன் உயர் நீதிமன்ற நீதிபதி ஆகாமல் நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் உயர் நீதிமன்ற நீதிபதி ஆகாமல் நேரடியாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் இந்து மல்கோத்ரா இது வந்து பழைய ஒரு நியூஸ் தான் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகாமலேயே ஒரு வழக்குரைஞர் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகாமலேயே டேரக்டாக உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் நபர் அப்படிங்கிற ஒரு பெருமையை இந்த இந்து மல்கோத்ரா பெற்றுனாங்க ரைட்டா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் பதிமூணு மார்ச் பதிமூன்றாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வு பெற்றுட்டாங்க ரைட்டா அதனால தான் இந்த ஒரு கரண்ட் அஃபேர் வந்து எடுத்திருந்தேன் சர்வதேச நுகர்வோர் உரிமைகள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது சர்வதேச நுகர்வோர் உரிமைகள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது மார்ச் பதினைந்து ஸோ மார்ச் பதினைந்தில் சர்வதேச நுகர்வோர் உரிமைகள் தினம் கொண்டாடப்படுகிறது விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற அணி எது விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற அணி எது மும்பை அணி ஸோ விஜய் ஹசாரே கிரிக்கெட் கோப்பை போட்டி வந்து நடந்திருக்குது அதில் மும்பை அணி உத்தரப்பிரதேச அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது இந்த மும்பை அணி சாம்பியன் பட்டம் வாங்கிறது அதாவது இந்த விஜய் ஹசாரே கோப்பை வாங்குறது எத்தனையாவது முறை அப்படின்னா நான்காவது முறை டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய வாழ்வீச்சு வீராங்கனை பவானி தேவி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய வாழ்வீச்சு வீராங்கனை பவானி தேவி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் தமிழ்நாடு தமிழக வாழ்வீச்சு வீராங்கனை ஃபென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீராங்கனை பவானி தேவி டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுக்கிறாங்க ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் வாழ்வீச்சு வீராங்கனை அதாவது முதல் இந்திய வாழ்வீச்சு வீராங்கனை அப்படிங்கிற ஒரு பெருமையை பெற்றுக்கிறாங்க துபை ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் என்ற கார்பைன் முருகுசா எந்த நாட்டை சேர்ந்தவர் துபை ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் என்ற கார்பைன் முருகுசா எந்த நாட்டினைச் சேர்ந்தவர் ஸ்பெயின் துபை ஓபன் டென்னிஸ் போட்டியில மகளிர் ஒற்றையர் பிரிவுல ஸ்பெயினோட கார்பைன் முருகுசா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க செக் குடியரசோட பார்பரோ கிரோவா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீழ்த்தி இந்த சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க சரல் பென்ஷன் திட்டம் எந்த நாளில் நடைமுறைக்கு வருகிறது சரல் பென்ஷன் திட்டம் எந்த நாளில் நடைமுறைக்கு வருகிறது ஏப்ரல் ஒன்று தனியார் நிறுவன ஊழியர்கள் மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் ஓய்வூதியம் கிடைக்க வகை செய்கிற சரல் பென்ஷன் திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதா சொல்லிருக்கிறாங்க சமீபத்தில் காலமான எஸ்பி ஜனநாதன் கீழ்கண்ட எந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் சமீபத்தில் காலமான எஸ்பி ஜனநாதன் கீழ்கண்ட எந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் பேராண்மை இயக்குனர் நம்ம தமிழக இயக்குனர் எஸ்பி ஜனநாதன் சமீபத்தில் காலமாயிட்டாங்க இவங்க பேராண்மை உள்ளிட்ட திரைப்படங்களை வந்து இயக்கிக்கிறாங்க பேராண்மை இயற்கை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை வந்து இயக்க சினிமா சம்பந்தப்பட்ட நடப்புகளும் நம்ம ஆஹ் இருந்து கேட்கிறாங்க அதனால இதையும் சேர்த்து எடுத்தாச்சு ஸோ இதோட இன்றைய நடப்பு நிலை வந்து முடிஞ்சு நம்மளோட ரிவிஷன் பண்ணிடலாம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவின் செயல் இயக்குநராக நிதிஷ் ரஞ்சன் பொறுப்பேற்று கொண்டார் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் மும்பை சிட்டி அணி ஏடி கே மோகன் பகான் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது இதற்கான தொகை எட்டு கோடி சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது தமிழ் எழுத்தாளர் கே வி ஜெய்ஸ்ரீக்கு வழங்கப்பட்டது மலையாள எழுத்தர் மனோஜ் குரூரின் நிலம் பூத்து மலர்ந்த நாள் என்ற நாவலை தமிழில் மொழிபெயர்த்ததற்காக இந்த விருது வழங்கப்பட்டது இதற்கான பரிசு தொகை ஐம்பதாயிரம் ரூபாய் உயர் வளிமண்டல பரப்பில் நிலவும் காற்று மற்றும் பிளாஸ்மா ஐனியல் தொடர்பான ஆய்வுக்காக இஸ்ரோ சார்பில் சவுண்டிங் ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்டது ஆர்ஹெச் ஃபைவ் சிக்ஸ்டி ரக சவுண்டிங் ராக்கெட் பனிரெண்டாம் தேதி இரவு வெற்றிகரமாக ஏவப்பட்டது உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகாமல் நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் நபர் என்ற பெருமையை இந்து மல்கோத்ரா பெற்றிருந்தார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் பதிமூன்றில் ஓய்வு பெற்றார் சர்வதேச நுகர்வோர் உரிமைகள் தினம் மார்ச் பதினைந்தில் கொண்டாடப்படுகிறது விஜய் அசாரே கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி உத்தரப்பிரதேச அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது தமிழக வாழ்வீச்சு வீராங்கனை பவானி தேவி டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றார் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் வாழ்வீச்சு வீராங்கனை என்ற பெருமையை பெற்றார் துபாய் ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயினின் கார்பைன் முருகுசா சாம்பியன் பட்டம் வென்றார் தனியார் நிறுவன ஊழியர்கள் சுய தொழில் செய்பவர்களுக்கும் ஓய்வூதியம் கிடைக்க செய்யும் சரல் பென்ஷன் திட்டம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது சமீபத்தில் காலமான இயக்குனர் சாரி சமீபத்தில் இயக்குனர் எஸ் பி ஜனநாதன் காலமானார் இவர் இயற்கை பேராண்மை போன்ற திரைப்படங்களை இயக்கியுள்ளார் இதோட இன்றைய முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம போடுற வீடியோஸ் வந்து வரும் சரிங்களா நன்றி